Embedded system la first topic number system. Number system la decimal numbers, binary numbers, hexadecimal numbers and then octal numbers abdinte 4 types of numbers irukku. Decimal numbers abdinrathu namba day to day life la use pandra ella numbers me decimal numbers nu solluvom. So idanoda base enna na 10 abdin solluvom. So 10 abdinrathu enna mention pannaduna 10 numbers in the decimal numbers la irukku abdinrathu dhaan solla varanga. So 0 la start aayittu 9 varaikku irukku. Idhu dhaan vandu decimal numbers. Decimal numbers நம்ம எங்க யூஸ் பண்ணனும்னு பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற நார்மல் நம்பர்ஸ் எல்லாமே என்ன சொல்லுவோம் decimal numbers தான் சொல்லுவோம். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு 10 அப்படிங்கற ஒரு நம்பர் சொன்னேனா உங்களுக்கு 10 அப்படிங்கிறது புரியுது இல்லையா? சோ இதுதான் வந்துட்டு decimal numbers அப்படினு சொல்லுவோம். ஆனா இதுவே அந்த 10 அப்படிங்கற நம்பரை machine கிட்ட சொன்னேனா machine க்கு ஒண்ணுமே புரியாது. சோ machine க்கு புரிஞ்சது எல்லாமே என்னன்னா binary numbers தான். சோ அப்ப நான் 10 அப்படிங்கறத binary ஆ மாத்தி சொன்னாதான் அந்த machine க்கு புரியும். இதுதான் பைனரி நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மெஷின் லெவல் நம்பர் சிஸ்டம் அப்படின்றது பைனரி நம்பர்ஸ் தான் சொல்லுவோம். இதனோட பேஸ் என்னன்னா 2. அப்படின்னா 2 நம்பர்ஸ் இருக்குது. அந்த 2 நம்பர்ஸ் என்ன அப்படின்னா 0 அண்ட் 1. இதை தான் வந்துட்டு பைனரி நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸ் அப்படின்றது என்னன்னா ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸும் மெஷின் லெவல் நம்பர்ஸ்னு தான் சொல்லுவோம். இதனோட பேஸ் என்னன்னா 16. ஸோ 16 அப்படின்னா 16 டிஜிட்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் இதில் இருக்கு அப்படின்றது தான் மீனிங். ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு 9 வரைக்கும் நார்மலாக தான் வரும். 10க்கு பதிலாக இங்கே என்ன வரும்னா ஏன் வரும், 11 பி வரும், 12 சி அப் டு 15 வந்துட்டு எஃப்னு மென்ஷன் பண்ணுவாங்க. பைனரி நம்பர்ஸ் தான் மெஷினுக்கு புரியுது, அப்புறம் நம்ம ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற கொஸ்டின் உங்களுக்கு வரலாம். சம் கேசஸில் பைனரி நம்பர்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். பெரிய பைனரி நம்பர்ஸை கம்ப்ரஸ் பண்ணி நம்ம ஹெக்ஸாடெசிமல் நம்பராக மாற்றிக்க முடியும். ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸாக சொன்னாலும் மெஷினுக்கு புரியும், பைனரியாக சொன்னாலும் மெஷினுக்கு புரியும். பெரிய பைனரி நம்பரை கம்ப்ரஸ் பண்ணி ஹெக்ஸாடெசிமல் நம்பராக மாற்றிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வேலை இன்னும் சிம்பிளாக முடிஞ்சிடும். அதுக்காக தான் நம்ம இங்கே ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது ஆக்டல் நம்பர்ஸ். ஆக்டல் நம்பர்ஸும் ஆல்சோ மெஷின் லெவல் நம்பர்ஸ்னு தான் சொல்லுவோம். இதனோட பேஸ் என்னென்னா 8. ஸோ டோட்டலாக இதில் 8 நம்பர்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங் நம்பர் என்னென்னா 0, எண்டிங் நம்பர் 7. இதுவும் வந்துட்டு மெஷின் லெவல் நம்பர்ஸ் தான். ஹெக்ஸாடெசிமலுக்கும் ஆக்டலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா பைனரி நம்பரை 4 டிஜிட்டாக கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்துச்சுன்னா அது ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். அதே பைனரி நம்பரை 3 டிஜிட்ஸாக கம்ப்ரஸ் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஆக்டல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்டெப்த் டீட்டெயிலாக நம்ம கன்வர்ஷன் பார்க்குறப்போ நான் சொல்கிறேன், அப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.